இந்த திமுகவுடைய இன்றைய முதலமைச்சருடைய தந்தை திரு கருணாநிதியை விட நாங்கள் சாதித்து விட்டோம், சாதித்து காட்டிவிட்டோம் என்று பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறார். பெருமைப்படுகின்ற சம்பவம் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. என்னது, இன்றைக்கு தமிழகத்தினுடைய நிதியமைச்சராக இருக்கின்ற மு க ஸ்டாலினுடைய அமைச்சரவையிலே நிதியமைச்சராக இருக்கின்ற திரு பி டி பழனிவேல் ராஜன், ஏதோ சாதாரண பி டி பழனிவேல் ராஜன் என்று சொல்லி நினைக்காதீர்கள். ஏன்னா அவரே அப்பப்போ சொல்வார், நான் தான் அறிவாளி, நான் தான் அறிவாளி, என்னை தவிர வேறு யாருக்கும் பொருளாதார சம்பந்தமான விஷயங்கள் யாருக்கும் தெரியாது என்று சொல்வார். நான் உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு வங்கியிலே நான் பணியாற்றியவன், பன்னாட்டு வங்கியிலே நான் பணியாற்றியவன், நிதி சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் எனக்கு நன்றாக தெரியும் என்று சொல்லுகின்ற பிடிஆர் இன்றைக்கு அவர் பேசியதாக சமூக வலைதளங்களில் ஒரு ஆடியோ வந்திருக்கிறது. ஒரு நிருபர்களிடம் பேசியதாக, அது ஒரு பெண் நிருபர்களிடம் பேசியதாக சொல்லப்படுகிறது. என்ன சொல்லியிருக்கிறார், கருணாநிதியை விட இவர்கள் மிஞ்சிவிட்டார்கள். அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினும் மருமகன் சபரீசனும் 30,000 கோடி ரூபாய்க்கு மேலாக சொத்து சேர்த்திருக்கிறார்கள், பணத்தை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அந்த பணத்தை என்ன செய்வது, எதிலே முதலீடு செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். இது யாரோ நாங்கள் சொன்னால் எதிர்கட்சிக்காரர் சொல்கிறாங்க, பொய் குற்றச்சாட்டை நீங்கள் சொல்லலாம், இல்லை வேற யாராவது சொன்னால் கூட அவருக்கு அதை பற்றி தெரியாது, சும்மா இதை மேலோட்டமாக சொல்கிறார். இதை சொன்னது யார், ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற நிதியமைச்சர். அந்த நிதியமைச்சருக்கு யார, நிதியமைச்சருக்கு அனைத்து அந்த நிதி நிர்வாகங்களும் அனைத்தும் அத்துப்படி, அனைத்து துறைகளிலும் என்ன நடைபெறுகிறது என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அப்படிப்பட்டவர் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார், 30,000 கோடி ரூபாயை மு க ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினும் மு க ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசனும் சேர்ந்து இதுவரை 30,000 கோடி ரூபாயை தமிழகத்துடைய வரியை கொள்ளையடித்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். இதுவரை மற்றதற்கெல்லாம் வாய் திறக்கிற, வீரவசமாக பேசுகின்ற, வாய் சவுடால் விடுகின்ற இந்த ஸ்டாலின் இதற்கு ஏன் இதுவரை பேசவில்லை, ஏன் ஒரு மறுப்பை கூட இந்த முதலமைச்சர் தெரிவிக்கவில்லை. சரி, மறுப்பு தெரிவிக்கணும், சரி அந்த ஆடியோ போய் என்ன பண்ணணும், இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கு காவல்துறை குற்றவாளிகளை கொள்ளையடிப்பவர்களையும் கொள்ளை செய்பவர்களையும் கற்பழிப்பவர்களையும் கைது செய்கிறார்களோ இல்லையோ, இந்த அரசை விமர்சிக்கின்ற, இந்த அரசை கண்டித்து அவருடைய செயல்பாடுகளை சுட்டி காட்டுகின்ற சமூக ஆர்வலர்களை எதிர்கட்சியை சேர்ந்தவர்களையும் இன்று கைது செய்து குண்டர் சட்டத்தில் அடைக்கிறது. அதில் ஆர்வம் காட்டுகின்ற மு க ஸ்டாலின் அதே சமூக வலைதளங்களில் உன்னுடைய நிதியமைச்சர் பேசியதாக உன்னுடைய மகனும் மருமகனும் 30,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுடைய மக்கள் பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்று சொன்னதை உண்மையில்லை என்றால், நீங்கள் தைரியம் இருந்தால், ஆண்மை இருந்தால் அதை வெளியிட்டவர்கள் மீது ஏன் இன்று வரை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. இல்லை, இந்த பி டி பழனிவேல் ராஜன் அது உண்மை இல்ல பொய், அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இதுவரை காவல் நிலையத்தில் ஏன் புகார் அளிக்கவில்லை, ஏன் செய்யல, அப்ப என்ன, அப்ப அதுல உண்மை இருக்குது சொல்றார், வெட்டி ஒட்டப்பட்டிருக்குதுன்னு சொல்றார். ஆகவே இதுவரை இதற்கு எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை. 30,000 கோடின்றது சாதாரணமாக நினைக்காதீங்க. இந்த திமுக அரசு, நான் பழைய அரசுலாம் சொல்வேன், பொறுப்பேற்று ஒரு ஆண்டுக்கு பட்ஜெட்டில் கேபிட்டல் அவுட்லைன் வாங்க, மூலதன செலவுன்னு வாங்க, ரோடு போடுறது, பிரிட்ஜு கட்டுறது, பில்டிங் கட்டுறது, இதுமாதிரி சொத்துக்களை உருவாக்குவது, அரசாங்கத்திற்கு சொத்துக்களை உருவாக்குவது மூலதன செலவு என்பது. மூலதன செலவு என்பது கடந்த ஆண்டு அவர்கள் செய்தது 36,000 கோடி, சொன்னது 41,000 கோடி. அதுக்கே துப்பு இல்லை, அந்த 40,000 கோடியை செலவு பண்ணுறதுக்கு கூட துப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். அதிலே 5,000 கோடி மிச்சம் பண்ணிட்டாங்க. ஒரு ஆண்டுக்கு கடந்த ஆண்டு அவர்கள் செய்த மூலதன செலவு 36,000 கோடி. ஆனால் இவர்கள் கொள்ளையடித்திருப்பது இவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினும்
இவருடைய மருமகன் சபரீசனும் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய கொள்ளையடித்த பணம் 30,000 கோடி ரூபாய். ஆகவே இதை ஒன்று, அது உண்மையில்லை என்றால் அதன் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிடி பழனிவேல்ராஜன் காவலத்தில் நீ தைரியம் இருந்தால் புகார் அளி, உன்னுடைய குரலை வாய்ஸ் டெஸ்ட் கொடு, எடு தைரியம் வந்தால் கொடு. இப்போ நான் கொண்டு தான் வந்தேன், புகார் கொடுத்தாங்க. நான் போல பத்திரிகை கொடுத்துருக்கேன், என் பேரில் தவறான செய்திகள் கொடுத்ததுக்காக ஒரு வார பத்திரிகை மேலே கொடுத்துருக்குறேன். இப்போ திரு ரவீந்திரன் துரசை மேலே நீதிமன்றத்தில் போய் வழக்கு தாக்கல் செய்ய ஏற்கனவே புகார் கொடுத்துட்டேன். இப்போ அடுத்த வாரம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய போகிறேன். உன் பக்கம் நியாயம் இருந்தால், தவறில்லை என்றால், நான் பேசியது பேசவில்லை என்று சொல்லியிருந்தால் நீ புகார் கொடுத்துருக்க வேண்டும். ஆகவே இந்த அரசின் மீது மக்களுடைய பணத்தை, வரி பணத்தை, 30,000 கோடி ரூபாயை கொள்ளையடித்திருக்கின்ற ஸ்டாலினுடைய குடும்பம், இது ஸ்டாலினுக்கு தெரியாமலாம் நடப்படுறதில்லை. 1 ரூபாய் இல்லை, 2 ரூபாய் இல்லை, 2,70,000 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் 30,000 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 12% இந்த அரசு முதலீடு, மூலதனம் முதலீடே 30,000 கோடி ரூபாய். அந்த 30,000 கோடியில் 28% கமிஷன் வாங்குது இந்த அரசு. 36,000 கோடியில் 28% கமிஷன், கர்நாடகாவில் 40%னா இங்கே 28%. அதனால மற்றவங்களாம் அந்த கீழே இருக்கிற லோக்கல்லாம் சேர்த்தனா 40% வந்துடும். ஆனால் பர்சன்டேஜே இல்லை, மொத்தத்தில் பட்ஜெட்லேயே 10% கொள்ளையடிச்சிட்டாங்க இந்த அரசு. மொத்த பட்ஜெட்லேயே 10% கொள்ளையடித்திருக்கிறது இந்த அரசு, மக்கள் பணத்தை கொள்ளையடித்திருக்கிறது. கருணாநிதியை மிஞ்சி இருக்கிறார் ஸ்டாலின். இது ஒன்று தான் அவர் செய்திருக்கிற சாதனை. இதுக்கு தான் பேனசினமா, மக்கள் பணத்தை 30,000 கோடி ரூபாய் கொள்ளையடித்த இந்த திமுக கருணாநிதி குடும்பத்தை, கருணாநிதி கொள்கையை நேர பரப்புவதற்காக சின்னமா, யார் விட்டு பணம்? ஆகவே இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மத்திய அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இதன் மீது விசாரணை நடைபெற வேண்டும், உண்மையை மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் பலவேறு கோரிக்கை வைத்திருக்கிறோம், மத்திய அரசாங்கத்திற்கும் புகார் அளித்திருக்கிறோம். ஆக இந்த அரசு மக்கள் விரோத அரசு.